Hi friends, நம்ம பீம் சூப்பர் எப்படி வைக்கிறன்னு பார்க்கலாம். கொஞ்சமே எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஏனோ பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவாப்பிலையும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அரை பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவாப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ் போட்டுக்கலாம். இந்த பீன்ஸும் கேரட்டும் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. என்றைக்குமே ஒரு 2 செகண்ட் எண்ணெயில் நல்லா வணக்கணும். இதுன்றில் எந்த காய் பொரியல் வச்சாலுமே அதை நல்லா எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி காய் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இல்லாட்டி காய் ரொம்ப குழக்குழன் இருக்கும், உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். கலரை விட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்களா எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காய் ரொம்பவுமே வெந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக எடுக்கணும். பின்ன எனக்கு வந்து தேங்காய் அதிகமாக பிடிக்காது, அதனால் நான் தேங்காய் துருவி போடலை. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதுலேயே கொஞ்சம் ஆஃப் ஆக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தேங்காய் துருவோடு போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வணக்கினதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலுமே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.